ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து இந்த ஒரு கோலத்தில் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலான்ட்டு. ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். ஓ, அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இனிமேதாண்டி ஆட்டமே ஆரம்பம். ஸோ இவர் தான் அந்த ஸ்பெஷல் பர்சன். இந்த மேடம் தான் நல்லா ஒரு தூக்கத்தில் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஏ எந்திரிடி, இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கா மக்களே? ஸோ பேர் வந்து நான் வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அந்த என்ன நேம்னு நான் எண்டில் ரிவீல் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொல்லியிருப்பேன், அதுதான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்றது வந்து உங்களுக்கு அதில் தெரியும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்புறமா போயிடுவீங்க. ஸோ அவள் விளையாடுறது, அவளை க்ளீன் பண்ணுறது, குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் நான் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து கொஞ்ச நாள் ஆகிட்டு, ஒரு 2-3 days ஆகிட்டு அவளை வந்து நான் துடைக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தில், இல்லை வெட் டிஷ்யூவில் வந்து, இல்லை வெட் வைப்பில் நீங்கள் தொடங்க உங்கள் பப்பியை. ஸோ நான் பெரிய கிளாத் எடுத்துருக்கேன், அதுமாதிரி பெரிய கிளாத் எடுத்துக்காதீங்க. ஒரு குட்டி சின்ன டவல் மாதிரி எடுத்து அதில் தொடிங்க. இன்னும் வந்து பப்பிக்கு நான் கிளாத் வாங்கலைன்றதுனால, அப்போ நான் இன்னும் ஷாப்பிங் போகலன்றதுனால அதில் தொடச்சிட்ருக்கேன், ஓகேங்களா? பப்பிக்காகவே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா, இந்த தொடிக்கிற டைமில் தான் நான் வந்து என்ன பார்த்தேன்னா, பப்பி டெயிலில் வந்து டிக்ஸ் இருக்கிறது நான் பார்த்தேன், ஓகேங்களா? 4-5 ticks இருந்துச்சு. வாங்கினப்பவே வந்து டிக்ஸ் இருந்துச்சு. நான் அப்புறமா அந்த டெயிலில் வந்து எனக்கு வந்து, சரி ஏதோ அது பாத்ரூம் பண்ணது தான் ஒட்டிகிட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்து சும்மா விட்டுட்டேன். அப்புறமா அந்த டெயிலில் வந்து பார்த்தா, நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்ததில் வந்து நிறைய டிக்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், என் தம்பி வீடியோ எடுத்துகிட்ருந்தான். அதை பார்த்த உடனே அந்த டிக்ஸ் இப்போ நல்லா க்ளீனாக துடைச்சிட்ருக்கேன். லாஸ்ட்டில் என் தம்பி அந்த சீன் அது கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அந்த டைமில் நான் டிக்ஸ் பார்த்துருப்பேன். நான் அது வந்து புல் பண்ணுற அது வரவே மாட்டேது, வர மாட்டேங்குது வெளியில். ஐ மீன், அது அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா, அது இருக்க சக் பண்ண என் பப்பிக்கு ரொம்ப ஹர்ட் ஆமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பப்பி அது எடுக்கும் போது அது நான் எடுத்துகிட்ருக்கிறது வந்து டஸ்ட்டு, பப்பி மேலே இருக்க டஸ்ட்டு. பட் அந்த டிக்ஸ் எடுக்கும் போது பப்பி வந்து அழலை, கத்தலை, எதுவுமே பண்ணலை. ஸோ நான் அது எடுத்துட்டேன். பட் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, அது எடுக்கக்கூடாது, பப்பிக்கு வந்து அது ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிக்கும், ரொம்ப ஒரு பெரிய ஊண்டு மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அந்த பயத்தில் தான் அந்த டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா ஆப்வியஸாக அது ரத்தம் வந்து எல்லாம் சக் பண்ணி, ஏன்னா டிக் ஃபீவர் அது இதுன்னு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பப்பிக்கு வந்து டிக்ஸ் வரதுங்கிறது வந்து அது காமன் கைஸ், ஓகேங்களா? நம்ம வந்து அதை லைக் அது வர முடியாமலாம் நம்ம பண்ண முடியாது. அது வந்தால் நம்ம மேஜராக என்ன பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? நான் அது வந்து ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறமா வேக்சினேஷன் போடுறப்ப கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு பவுடர் எழுதி கொடுத்தாங்க. ஸோ பெட் ஷாப்லேருந்து அந்த பவுடரெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி அது போகலைனா இன்னொரு பவுடரும் எழுதி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த பவுடர் போடணும், ஸ்ப்ரே பவுடர் அதெல்லாம் வருது. ஸோ நம்ம வீக்லி அது பப்பி வந்ததுலேருந்து வந்து குளிக்க வைக்கலை, அதனால தான் வந்து பப்பி வந்து அந்த லைக் மதரையும் குளிக்க வச்சுருக்க மாட்டாங்க, பப்பியும் குளிக்க வச்சுருக்க மாட்டாங்க, அதனால தான் அந்த டிக் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து நான் அது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குளிக்க வைக்க அது வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது க்ளீனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பப்பியை அந்த டிக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ஃபரி, அதாவது ஷிட்ஸு வந்து ரொம்ப முடி உள்ளது, ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரீடுக்கு அந்த டிக்ஸுன்றது ஒரு காமன் தான். நமக்கே முடி நிறைய இருந்துச்சுன்னா அந்த பேனி ஈரெல்லாம் எப்படி வருமோ, இல்லை பக்கத்தில் உட்காந்து அதெல்லாம் ஒட்டிட்டு வருமோ, அதே மாதிரி தான். ஸோ நம்ம அது நல்லா ப்ரஷ் பண்ணி டெய்லி தொடச்சி அந்த பவுடர் நான் வந்து இப்போ டெய்லி போட்டுட்ருக்கேன், நல்லா ப்ரஷ் பண்ணுறேன் என் பப்பிக்கு. அதனால் இப்போ வந்து அவளுக்கு டிக்ஸ் இல்லை, ஆனாலும் வந்து எங்கேயோ வந்து அவளுக்கு அப்பப்போ வந்து என்னது ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வருது போல் அந்த ஹீட்டுக்காக. நானும் அதுவும் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு, ஹீட்டுக்காக பப்பி அப்பப்போ ஸ்க்ராட்ச் பண்ணிப்பாங்களாமா? ஸோ அண்ட் அது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. நான் என்ன பண்ணேன், அவள் ஃபர்ல அப்படியே எப்படி ஒரு பொண்ணுக்கு குட்டி பாப்பாக்கு எப்படி பெயின் பார்க்குறாங்களோ அப்படியே வந்து பார்த்து
ஒரு டெயிலில் வந்து டெயில் பேக் சைடில் அவள் கக்கா போகிற இடத்துல இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு நிறைய இருந்துச்சு அந்த இடத்துல எடுத்தேன். பாடியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்துச்சு. அப்புறம் அப்படியே தேட 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 எதுவுமே கண்ணுக்கு படலை, எதுவுமே படலை. ஆனால் அவள் என்னத்துக்கு வந்து அது ஸ்க்ராச் பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. ஏன்னா அது வந்து ஒரு வெளியில் லைக் நம்ம அந்த பவுடர் போட்டால் வெளியில் வரும், அந்த மாதிரி ரெண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே வெளியில் வரல. பட் ஹீட்டுக்கு நான் அதுவும் பார்த்ததில் வந்து ஹீட்டுக்கு அந்த மாதிரி பப்பீஸ் பண்ணுன்றது காமன். ஆமாம், அதனால் நான் சும்மா விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அதான் நீங்கள் வந்து அந்த டிக்ஸ் வந்தால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் டாக்டர் கேட்டு அந்த பப்பி பவுடர் அது நிறைய ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. லைக் அது நீங்கள் எடுக்காமல் அதை அப்படியே லைக் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா லைக் நிறைய 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 குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதனால் அது அந்த ஊண்டு பெரிசு பண்ணிவிட்டு அந்த இடம் உங்களுக்கு புழு வர ஆரம்பிக்கும் அதில். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பப்பியோட பாத் டைம். ஃபர்ஸ்ட் டே நான் குளிக்க வச்சுட்ருக்கேன். இது உங்களுக்கு நான் ப்ராப்பராக எடுத்திருக்க மாட்டேன் வீடியோ, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். ஏன்னா நான் என் தம்பி வந்து எனக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தான், ப்ளஸ் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வந்து அங்கே இங்கே வந்து இதாகிட்ருக்கோம். உங்களுக்கு நான் போட்ட ஷாம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹகென் வேக் தான் நான் போட்டது, ஓகேங்களா? பப்பி ஷாம்பு. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அண்டு ஸோ அந்த அந்த இந்த மேடம்க்கு காஸ்ட்லி காஸ்ட்லி பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ஹகேன் மேக் போட்டு நான் குளிக்க வச்சுட்டேன். இது வந்து எப்போ குளிக்க வச்சதுன்னா கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் நான் குளிக்க வச்சுது. ஏன்னா ஆஃப்டர் 30 டேஸ் நம்ம குளிக்க வைக்கலாம் பப்பியை, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு டாக்டர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அந்த 3 மந்த்ஸுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம பப்பியை எப்படி குளிக்க வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஜென்டலாக பிஹேவ் பண்ணி க்ளீனாக குளிக்க வச்சோன்னா பப்பி வந்து அதே மாதிரி நம்ம வந்து நம்ம துடைக்கும் போது பப்பியை வந்து ஜோராக அந்த தண்ணியை அது நடுங்குதுன்ட்டு நீங்கள் வந்து ஜோராக அப்படியே வைப் பண்ணாதீங்க. அந்த டவலில் வந்து நீங்கள் ஜோராக அப்படியே தொடச்சிட்ருந்தீங்கன்னா என்ன ஆகிடும், பப்பிக்கு வந்து ஃபர் கொட்டுற ஒரு ப்ராப்ளம், அதாவது கொட்டிட்டு ரேஷஸ் வர ஆரம்பிக்கும், அதுக்கு அரிக்கும். ஸோ எப்போவுமே ஜென்டலாக தொடங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொடச்சிட்டு அப்புறமா ஹேர் வந்து ஹேர் இருக்கும் உங்கள் வீட்டில், நம்ம ஹேர் இது இருக்கு இல்லையா, வந்து நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்காய வைக்கிறது வந்து உங்களுக்கு கத்த தான் செய்யும். அது பண்ணும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அண்டு இதெல்லாம் நான் லாஸ்ட்டில் எண்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஒரு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கும் எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதுபடி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் பப்பியை பாத் பண்ணிகிட்ருக்கிறது மட்டும்தான் காட்டுறேன். ஏன்னா வந்து பப்பியை தொடக்கிறது கூட வந்து எங்கள் டேடி அதுக்கப்புறமா என் தம்பி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோ வந்து நான் ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி லைக் ப்ராப்பராக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நான் வந்து 2 பாத் கொடுத்துட்டேன். செகண்ட் பாத் வந்து இதே வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா கைஸ்? அதுவும் நான் ப்ராப்பராக எடுத்திருக்க மாட்டேன், அதனால தான் நான் வந்து போடலை. நான் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு போடணுமா இல்லையா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பப்பி வந்து குளிக்க வைக்கிறது, விளையாடுறது, அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது, அண்ட் உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதுதான் அந்த வீடியோவாக இருக்க போகுது, ஓகேங்களா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து அந்த லைக் ஹேண்ட் ஷவர் இருந்துச்சுன்னா பப்பிக்கு சும்மா ஷவர் பண்ணிவிட்டு லைக் நம்ம பார்த்துருக்கலாம், இல்லை ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம வீட்டில் அந்த என்ன ஷவர் இல்லை, தலையில் மேலேருந்து ஊற்றுற ஷவர் தான் இருக்குது, ஹேண்ட் ஷவர் எல்லாம் இல்லை. அதனால் ஜக்லன்றதுனால நான் ஒருத்தியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால தான் என் தம்பியை போதும் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னுட்ட வீடியோ. ஏன்னா அவர் நிற்கலை, நம்ம குளிக்க வைக்க தான் அவளை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோம், ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எப்போவுமே முகத்தை வந்து தொடச்சி விடுங்க, ஓகேங்களா? லைக் தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க, நிறையா அப்படியே ஃபோர்ஸாக ஊற்றிடாதீங்க. லைக் தொடச்சி தண்ணி லைட்டாக வந்து ஊற்றி தொடச்சி ஷாம்பு போட்டு அங்கே தலையில் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக தொடங்க, அதாவது தண்ணி இப்படி வெட்டாக எடுத்துகிட்டு தொடங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உள்ளே அப்படியே ஊற்றிடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டப்பில் தான் அந்த அம்மாவை குளிக்க வைக்கலான்னு இருந்தேன், இந்த டப்பில் நிற்கவே இல்லை அது, அங்கே பாருங்கள் சுற்றிட்டுருக்கான்.
ஷாம்பு நான் போட்ட மாதிரி ஜென்டலாக தலைமையில் போடுங்க. அது என் தம்பி வந்து ப்ராப்பராக எடுத்துருக்க மாட்டான், ஏன்னா அவன் எனக்கு இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். சாரி அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறேன் கைஸ். ஸோ இந்த மாதிரி தலையில் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தலையில் வந்து தண்ணி வந்து அந்த மாதிரி தொடையுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பப்பிக்கு வந்து காதில் தண்ணி போகாது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஏன்னா பப்பிக்கு காதில் தண்ணி போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். சில பேர் வந்து பப்பி மட்டும் இல்லை, அடல்ட்டு குளிக்க வைக்கும் போது கூட தலை அதாவது டச் பண்ண மாட்டாங்க, குளிக்க வைக்க மாட்டாங்க, பிகாஸ் வந்து காதில் தண்ணி போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை, லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்டு தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவளோட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தான், அப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவள் விளையாடுற வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன், கிளிப்ஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். நல்லா விளையாடுவான். ஸோ அவள் கடிச்சிட்டே இருப்பாள், எல்லா கையும் காலும் கடிச்சிட்ருப்பாள் அப்படின்ட்டு சூ ஸ்டிக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அதை தான் என் தம்பி விளையாடிட்டுருக்கான். அவளை பார்த்து நாங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் வந்து அவளை பார்த்து என்ஜாய் பண்ணுறதில் நான் வீடியோ வந்து அங்கங்கே வந்து ப்ராப்பராக எடுக்கலை மக்களே, சாரி. லைக் அவள் பண்ணுற சேட்டை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அவ்வளோதான் பார்த்துட்ருப்பேன், வீடியோவே பார்க்குறதில்ல பாதி. அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ வந்து பாதி கட் கட் ஆகிட்டு வரும், சாரி. சரி அது கொடு, எந்த அது ஏ கொடு 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 ஏ கொடு ஏ கொடு ஏ கொடு ஏ கிஃப்ட். ஆயிடுச்சுக்கனியா? போக முடியலையா அங்க? போக முடியாம உக்காந்துருச்சு. எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்களா அது என் பப்பிக்கு வந்து கனவு வந்திருக்கு.
லைக் ஏதோ ஆனால் ஒன்றா இவளுக்கு இதுதான் கனவு, ஏதோ சப்பிட்டு இருக்க மாதிரி கனவு, எப்போவுமே சப்பிட்டு இருப்பா பால் குடிக்கிற மாதிரி. அண்ட் என் பப்பிக்கு ரொம்ப கனவு வரும், நைட்டில் வந்து சும்மா கிர் கிர்ன்றது கொளிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாள். ஸோ அதில் வந்து இப்போது ஒரு சீன் மட்டும் போட்டிருக்கேன், நேற்று வந்து அப்படி தான் பண்ணால் எழுப்பி விட்டேன், பயங்கரமாக கனவு வரும் என் பப்பிக்கு. அதுதான் உங்களுக்கு ஜஸ்ட் அது க்யூட்னஸ் வந்து காட்டுறதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுவும் பார்த்தீங்களா, அவ பண்ணுறதை ரசிச்சுட்டு அது ஒழுங்காக எடுக்கலை. ஐயோ இது காலை குடும்படா சாமி. ஓகே மக்களே, மக்களே வீடியோ வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த அவளுக்கு வந்து வேக்சினேஷன் போட போகிறப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அது எப்படி போகிற ஃபுல்லாக காட்டலான்னு பார்த்தேன். பட் என்னென்னா, நான் வந்து தனியாக போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அவ ஜாமி எப்படின்னா, லைக் ஆட்டோவில் உட்கார வச்சாலோ வண்டியில் உட்கார, இப்போ என் மேலே அப்படி தான் கொறுங்கு மாதிரி இங்கே வந்து தாவி வந்து உட்காந்துப்பா. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல, சரியா? அதனால் நான் எடுக்கலை. பட் அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்னொன்று, ஜாமின்ட்டு ஏன் இந்த பேர் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஜே வந்து எங்கள் மாமி பேர் வந்து ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஜெயந்தி. ஏ வந்து என் தம்பி பேர் அபிநந்தன், எம் வந்து மொனிஷா என் பேர், ஒய் வந்து யோகானந்தன் எங்கள் டேடி குடிச்சு, அது வந்து சுருக்கி ஜாமின் வச்சாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஜாமி வந்து ஒரு மேல் நேம் மாதிரி இருக்குது, மேல் நேம் மாதிரி இருக்குது, சாரி ஷேக்கன் அதுக்கு மேல் நேம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. மேல் நேம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஜேமின்னு கூப்பிட்டுக்கோங்க, ஃபீமேல் நேம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஜாமீனே கூப்பிட்டுக்கோங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா, அவள் வந்து என் கூட ரொம்ப க்ளோஸே கிடையாது, எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான், மம்மி டாடி கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா வந்து அவளுக்கு இப்போ பல்லு வளருது இல்லையா, லைட்டாக கடிக்க வருவாள். ஸோ கடிக்க வருமா என்ன பண்ணுவேன், நல்லா லைக் ஒரு அடி அடிப்பேன், அதனாலேயே அவள் என்கிட்ட எது பண்ணாலும் நான் மிரட்டுவேன் அடிப்பேன்றதுனால என்கிட்ட வரவே மாட்டான். ஸோ வந்து குட்டி குட்டி எல்லாம் நான் தனியாகவே வச்சு வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக தான் நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, May 25th அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க வேக்சினேஷனுக்காக. அந்த டைமில் நான் மறுபடியும் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுடலான்னு நினச்சேன், சரி வேணா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இது தனி அது தனி வீடியோவாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எங்கள் டாடி கூட தான் போவேன் வேக்சினேஷனுக்கு, அப்போ நான் காட்டுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய பெட்டுக்கு வந்து நான் இப்போவே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னையோட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுது, 50 days ஆகுது. ஆமாம், இன்னையோட 49 or 50 days ஆகுது. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆஃப்டர் 1 month, அண்ட் நான் வந்து டாக்டர் கன்சர்னோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாத் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை டாக்டர் கன்சர்னோட அதை பேத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ஒரு ஒரு நாய் வந்து ஒரு ஒரு மாதிரி இல்லையா பாப்பா வந்து. ஸோ நான் சொன்னன்றதுக்காக, நான் பண்ணன்றதுக்காக நீங்களும் வந்து பண்ணிட போகிறீங்க. ஸோ நான் டாக்டர் கன்சர்னோட, ஏன்னா சில பப்ஸ் வந்து 3 months ஆயிட்ட பிறகு தான் நம்ம குளிக்க வைக்கணும் அப்படின்னு நான் பெட் ஷாப்பில் கேட்டப்போ அப்படி தான் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், டாக்டர் கன்சர்ன் லைக் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே நான் நிறைய வந்து அதை ரிசர்ச் பண்ணேன், கூகுளில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், எல்லாத்துலேயுமே பார்த்து அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். சரி குளிக்க வைக்கலாம், நிறைய பேர் ப்ரீடர்ஸ் இருக்காங்க குளிக்க வைக்கலாம் அப்படின்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதனால தான் நான் குளிக்க வச்சது. ஸோ செகண்ட் டைமும் இன்னைக்கு செகண்ட் டைமும் குளிக்க வச்சாச்சு மேடம்க்கு, நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் வந்து அவளை குளிக்க வைக்க வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் அவள் ஃப்யூச்சரில் வந்து அது வந்து அவள் எடுத்துப்பா. ஓகே, நமக்கு லைக் பேத் பண்ணுறதுன்றது ஒரு காமனாக அந்த மாதிரி இது பண்ணுவான், சைலண்ட்டாக உட்காருவா. பட் அது இன்னும் குழந்தைன்றதுனால அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். பட் ஃப்யூச்சரில் வந்து அவள் ப்ராக்டிஸ் எடுத்துப்பா. அண்ட் இன்னொன்று, நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு நான் வந்து பப் வாங்கினது வந்து ஒரு ட்ரேடர்கிட்ட இருந்து வாங்கினேன். ஸோ அவன் வந்து என் ஃப்ரெண்டு, என்ன நான் வந்து ஓனரை மீட் பண்ணல, மம்மி டாடியை மீட் பண்ணல. எனக்கு நான் இந்த கலரை வந்து ரொம்ப ஹண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கலரை வந்து நான் ரொம்ப சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த கலர் வந்து அந்த டைமில் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு வெறும் சாக்லேட் ப்ரௌன், நான் ரொம்ப லைட் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்து நிறைய பேர் அது வாங்குகிற கலர், சாக்லேட் ப்ரௌன் நிறைய பேர் வாங்குவாங்க.
ஸோ இது வந்து காது கிட்ட லைட்டாக பிளாக் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து லைட் ப்ரௌன் ஒரு மாதிரி காஃபி கலர் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து நான் இதை விட லைட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த கலர் எனக்கு கிடைச்சது அதனால தான் வந்து நான் இந்த கலர் வாங்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி ஒரு நீங்கள் வந்து பட் எனக்கு வந்து குட் பப்பி கிடைச்சிது. ஸோ நான் பார்க்கலன்னா கூட எனக்கு பப்பி குட்டாக கிடைச்சிது, ஒரு நல்ல குவாலிட்டி. ஸோ பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து போய் பப்பி வாங்குறதா டைரெக்டாக மம்மி டேடியை பார்த்துட்டு டைரெக்டாக போய் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ட்ரேடர் கிட்டலாம் வாங்கும் போது என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா அவங்க சொல்லி தான் மக்களை விற்பாங்க, அதெல்லாம் நம்புறாள். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் பப்பியெல்லாம் விற்றதில்ல, பட் நான் பார்த்துருக்கேன், கூட இருந்து பார்த்துருக்கேன். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். லைக் சி என்ன தான் வந்து ட்ரேடர் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து அதில் எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. லேட்டராக நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஸோ அந்த மிஸ்டேக் எப்போவுமே பண்ணாதீங்க. டைரெக்டாக போய் பப்பி எடுக்கணும்னா டைரெக்டாக போய் பார்த்து மதர் அண்ட் ஃபாதரை பார்த்து நீங்கள் பப்பி எடுங்க ஓகேங்களா. அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு நீங்கள் பப்பி இது பண்ணிங்கன்னா காஸ்ட்டில் ரொம்ப ஏமாறுவீங்க. ஸோ நம்மக்கிட்ட சொல்லி அந்த இது எடுத்தாலுமே பரவாயில்ல. சில பேர் வந்து நமக்கே தெரியாமல் லைக் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். என் பப்பி இப்போ ரொம்ப ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், சூப்பர் ஆக்டிவ். அதே மாதிரி நான் என்ன கமெண்ட் பண்ணாலுமே வந்து அவள் கேட்பாள். சிட்டு நான் உட்காருவா, அப்புறமா கெட் அவுட்டு நான் வெளியே போயிடுவா அந்த மாதிரி வந்து. அதுக்கப்புறமா அப் அப்படின்னா கேட்பா அந்த மாதிரி ரொம்ப. இப்போவே நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பிகாஸ் வந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸ் இன்னும் வளர்ட்டோம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். அதனால் நான் இப்போவே வந்து அதை வந்து குட்டிலேயே நான் வளர்த்தினா தான் அவளுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும். அப்படியே நம்ம இன்னும் வளர்ட்டோம் அப்படியே நம்ம சோம்பேறித்தனமாக விட்டுட்டோன்னா அவளுக்கு அது இது ஆகாது. அதே மாதிரி நீங்கள் குளிக்க வைக்க போகிறீங்க அப்படின்றப்போ அப்படின்றச்ச நீங்கள் வந்து ஃபுல் எங்கே குளிக்க வைக்கிற, ரெஸ்ட் ரூமோ இல்லை வந்து ஒரு வெளியில் அந்த பால்கனி பாட்டோ எங்கன்னா குளிக்க வைக்கிறப்போ ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா பப்பிக்கு அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுனாக்கா, ஸோ அது கொஞ்சம் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதை, ஏதோ பெனாயிலோ ஹார்பிக்கோ போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டா. ஸோ பப்பிக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அதே மாதிரி என் பப்பி வந்து டோர் ஓப்பனாக இருந்துச்சுன்னா டாய்லெட் நம்பர் 2 எப்போவுமே வந்து என் பப்பி, சாரி மக்களே, ரொம்ப சிவராகுது, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதே மாதிரி வந்து டாய்லெட் வந்து நாங்கள் டாய்லெட்டுக்குமே நம்பர் 2 இப்போவே நாங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டாய்லெட் வந்து நாங்கள் அவள் வந்து டோர் ஓப்பனாக இருந்துச்சுன்னா வெளியே தான் போவாள், அண்ட் ரூமில் எதுவுமே டாய்லெட் பண்ண மாட்டாள். ஹாலில் தான் டாய்லெட் பண்ணிவிடுவாள், ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துச்சுன்னா ஹாலில் தான் பண்ணுவான். அண்ட் ஆல்சோ நம்பர் 2 இது வரைக்கும் அவள் ஒரே டைம் தான் வீட்டில் பண்ணியிருக்கா, அதுவும் டோர் ஓப்பனாக இல்லாததுனால. டோர் ஓப்பனாக இருந்துச்சுன்னா வெளியில் தான் போயிட்டு வருவாள். எப்போவுமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது என் பப்பிக்கு. அண்ட் ஆல்சோ வந்து மார்னிங் ஈவினிங் யாருன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் வந்து ஈவினிங் என்னோடய ஷிஃப்ட் வந்து 5:30 ஸ்டார்ட் ஆகுறதுனால நான் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருவேன், மார்னிங் நான் எந்திரிக்கிறது லேட்டு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மம்மியோ எங்கள் டேடியோ இல்லை என் தம்பியோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுற பழக்கம், அவள் அப்படி இது பண்ணாலுமே உட்கார போனாலுமே எங்களுக்கு தெரிஞ்சால் தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பழக்கம் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவளை அப்படியே விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். அண்ட் இன்னொன்று, பப்பீஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டாகீஸ் வந்து விளையாடினா ரொம்ப தூங்கி எந்திரிச்சா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால், இல்லை ரொம்ப குளிர் எடுத்துக்கிச்சுன்னா ஆப்வியஸ்லி டாய்லெட் போக தான் செய்வாங்க. அந்த டைமில் நமக்கே தெரிஞ்சிடும், அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் விட்டோம்னா பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் லைக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து க்ளீனாக வச்சுக்கினா நம்ம பப்பிக்கு ரொம்ப நல்லது. என் பப்பி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வாயில் போடுவாள். லைக் கீழே எதனா விழுந்துருந்துச்சு, நான் ஒரு சின்ன நான் எவ்வளோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடு பெருக்கி வீடு தொடைச்சாலுமே எங்கனா போய் கண்டுபிடிச்சிட்றா. எல்லாத்தையும் வாயில் போட்டு சில டைம் நான் வாயிலிருந்து கையை விட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து சில டைம் எடுக்க முழுங்கிடுவாள். முழுங்கும் போது என்ன பண்ணுவான், நைட் வந்து அவளுக்கு டைஜஷன் ஆகாமல்
அது வந்து வாமிட் பண்ணி வெளியே எடுப்பாள். ஸோ அதுவும் நான் டாக்டர் கன்சர்ன் பண்ண அது பப்பீஸ்க்கு வந்து அது காமன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்கள் பப்பீஸ்க்கோ எதுக்குன்னா ஆச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது காமன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அடுத்தடுத்து வந்து நான் பப்பியை பற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மோனாஸ் லைஃப் ஸ்டைல், பாய். A few minutes later. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இவ பாய் சொல்லிட்ட பேருக்கு கூட இன்னும் வந்து வீடியோக்கு இது கொடுத்துட்ருக்கா, வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான்ட்டு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லலை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா May 11th டேட்டு, ஓகேங்களா? ஸோ May 11th டேட் வந்து அண்ட் வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே வீக்லி ஒன்ஸ் நான் குளிக்க வைப்பேன். லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே குளிக்க வச்சேன், இந்த வீக் வெட்னஸ்டே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இப்போ May 11th கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெங்களூரில் கிளைமேட் எப்படின்ட்டு. ரொம்ப வந்து விண்டியாக இருக்கு, ஒரு மாதிரி ஸ்டாமியாக இருக்குது. ஸோ ஸோ கிளைமேட் வந்து ஒரு மாதிரி வந்து மழை வரும் ஆனால் வந்து வராது அந்த மாதிரி ஒரு கிளைமேட், ஓகேங்களா? ஒரு மாதிரி விண்டியாக இருக்குது, ரொம்ப காற்று வருது. அந்த கிளைமேட்டில் தான் நம்ம ஜாமியை வந்து ஒரு லூக் வார்ம் வாட்டரில் நான் குளிக்க வச்சேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து குளிக்க வச்ச உடனே பப்பி வந்து ஆப்வியஸாக எல்லா பப்பீஸுமே அவ்வளோதான் ஷிவர் ஆக ஆரம்பிக்கும். சாரி, நம்ம வந்து வெயிலில் கூட கூட்டிகிட்டு போக முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வெயிலில் கூட கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா வெயிலே இல்லை, சூரியனே இல்லை வெளியில். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கே ஒரு பயம் வந்துடும், நம்ம ப்ளோ ட்ரையர் ஹேர் ட்ரையர் போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் பப்பி கத்தோ. ஸோ அண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க, ஒரு வார்மாக இருக்கிற ப்ளேஸில் போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ வார்மாக இருக்கிற ஃபுட் கொடுங்க. என்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நான் இப்போ என் பப்பிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா சர்லாக் கொடுக்குறேன், ஆப்பிள் பாய் சர்லாக் தான், ஒரு நார்மல் காமன் சர்லாக் தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் பால் கொடுப்பேன், தயிர் கொடுப்பேன், மோர் கொடுப்பேன். ஸோ அதாவது இது காமனான விஷயம், பப்பீஸ்க்கு கொடுக்க வேண்டியது இது ஒரு காமனான விஷயம். டாக்டர் கன்சர்ன் பண்ணி தான், டாக்டர் தான் கொடுக்க சொன்னாங்க, டாக்டர் ஒரு இது கன்சர்ன் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பால் வந்து வார்ம் பண்ணி லூக்கை வார்மாக, அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் லைக் நாட் ஜென்ரல் நார்மல் ஆகிட்டு வர மாதிரி வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, என் பப்பி வந்து பெட்டு மேலேயே படுக்க மாட்டான். ஸோ அவளுக்கு அவ்வளோ உடம்பு சூடு போல் கீழே தான் படுப்பாள், எவ்வளோ தான் சில்லு இருந்தாலும் கீழே படுப்பாள். அப்புறம் நைட்டெல்லாம் ஷுவர் ஆகிட்டுருப்பா. நான் தூக்கி குழந்த மாதிரி அது நான் தூக்குனாலுமே அது அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டே தான் இருக்கும். தூக்கி வந்து துணியில் போட்டு எவ்வளோ தான் இது பண்ணாலும் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு போய் இதில் படுத்துக்கோ தரையில். அந்த மாதிரி தான் என் பப்பி செம்ம வாள். அதுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்குறேன், அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த இது இதுதான் கை சொல்ல வந்து, ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பாய் போயிட்டு வரேன் கைஸ், பாய்.